قريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة فأنت تزكى وأغطيك إلى ربك فتأتى فأراه الآية الكبرى وكرب وعصاته أدبر يسعى. வயசு 12 வயது 13 வயது சிறார்கள் உள்ளத்தில சுமந்திருக்கிறாங்க. அவ்வளவு பாரமாக இறங்கின இந்த ஆயத்துக்களை ஹாஃபிலாக அத்தின பேரும் ரசூலுல்லாவுடைய கட்சி. உலகத்தில முதலாவது ஹாஃபில் யாருண்டா? ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நெஞ்சில இறக்குங்க, குர்ஆனுடைய வெளிச்சத்தை கொடுங்க, பயப்படாதீங்க, குர்ஆன் உங்களோட புள்ளைகளை பாதுகாக்கும். உலகத்துல மட்டுமல்ல ஹாஃபில்மார்களை கண்ணியப்படுத்தினாங்க, உலகத்துல மட்டுமல்ல குர்ஆனை பாடமாக்கினவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. கபரில இறக்குறதுலயும் ஹாஃபில்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹத் யுத்தத்தில் 70 பேர் ஷஹீதானாங்க. இருந்த சூழ்நிலையில 70 பேருக்கும் 70 கபரு தோன்றது சஹாபாக்களுக்கு பெரிய பாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு கபர்களை தோண்டுங்க, 2-3 மையத்தன் ஒரு கபரில் இறக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பார்த்தாங்க, யாரோட ஜனாதாவை கபருக்குள்ள இறக்கினா அல்லாஹ்வோட ரஹ்மத் வருமோ, அல்லாஹ்வோட இறக்கம் வருமோ, அந்த கபர் விசாலமாகுமோ, அந்த கபர் முனவராகுமோ, நூறானியத்துள்ளதாகுமோ, அவரோட ஜனாதாவும் முதலாவது இறக்கணும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இவருக்கு இத்தின சூரா தெரியும், இவருக்கு இத்தின சூரா தெரியும். யாரு கூட தெரியுமோ அவங்கட ஜனாசாவத்தான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கைகளால தூக்கி கபருக்குள்ள வச்சாங்களாம்.